ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் குற்றம் சாட்டப்பட்ட ஐஜிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு வழக்கில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் அன்றைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமாருக்கு பணிமூப்பு அடிப்படையில் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், தற்போது சைலேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ள பதவி உயர்வை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்ய வேண்டும் எனவும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தயங்குவது உயர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு தூண்டுகோலாக அமைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதனை மறுபரிசீலனை செய்வதோடு சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் தண்டிக்க வேண்டுமென கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.